இது ஒரு முக்கியமான பதிவாக நம்ம பார்க்கணுங்க. பனைமரங்கள் வந்து வெட்டப்பட்டு வந்திருக்கு. இது எப்போல்லாம் நடந்திருக்குன்னா, 2006 பனைமரங்களில் வந்து நில வணிகம்ன்ற பேரில் வெட்டினாங்க. செங்கல் சோலைக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற இந்த மாதிரி விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லாம் போயிருக்கு. ஏகப்பட்ட மரங்கள் வெட்டியாச்சு. ஆனால் இப்போது நிறைய தன்னார்வர்கள், பொதுமக்கள், படிக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள்லாம் பனைமரங்களை வந்து இப்போ நட்டுட்டு வராங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா, யாழ்ப்பாணை பனவதியை வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம நிறைய பேருக்கு அடம் அனுப்பியிருக்கோம். அது வந்து இந்த செஞ்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில், அந்த பகுதியில் வந்து அந்த காலத்திலேயே பசி பட்டினிக்காக அந்த மரத்துங்களை கொண்டாந்து நட்டிருக்காங்க. என்னங்க அது யாழ்ப்பாணை பனை? யாழ்ப்பாணை பனைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒன்றும் இல்லை, நம்ம பனைமரம் தான் இருக்கும், தண்டு பகுதி பெருசாக இருக்கும், வேர் வந்து இன்னும் கீழே பூமிக்கு அடியில் இன்னும் ஆழமான பகுதிக்கு போகுதுங்க. பனைமரத்தினுடைய வேர் தான் நீர் ஆதாரத்தை பாதுகாக்குதுங்க. ஒரு பனைமரத்தில் நீங்கள் ஒரு கடப்பரை கம்பியை வச்சு குத்துனீங்கன்னா தண்ணி ஆறாக கொட்டும் அப்படியே. அதனுடைய வேலை என்னென்னா, மழைக்காலங்களில் தண்ணீரை அதிகமாக எடுத்துக்கோங்க, கோடை காலத்தில் அப்படியே மண்ணில் வேர் வழியாக அனுப்பிகிட்டே இருக்கும். அதனால தான் அந்த மரத்துக்கு வந்து விருட்சக மரம்னு சொல்கிறோம். இப்போ அதை விட ஒரு சிறப்பு என்னென்னா, நம்முடைய மாநில மரங்க அது பனைமரம். ஆனால் இன்றைக்கி அந்த மரத்தில் இன்றைக்கி பனை நுங்கு, பனங்கிழங்கு, பனங்கற்கண்டு, பதனிலாம் எந்த தொழிற்சாலை வச்சும் செய்ய முடியாதுங்க. இன்றைக்கி சித்த மருத்துவத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து பனங்கற்கண்டு, பனவெல்லாம் மருத்துவத்துக்கு தேவைப்படுது. ஆனால் என்ன நடக்குது, பனை நுங்கும் பனங்கிழங்கும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற அந்த டோல் பிளாசாவில் ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம், அவ்வளோ தொழிலாளிகள், பனை நுங்கு, பனங்கிழங்கு. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற அந்த பனைமரம் பாதுகாக்கப்படணும். பனைமரத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் எங்கேயும் போய் வாங்க முடியாதுங்க. இன்றைக்கி தேர்தலை வித்திட்ட தேர்தல் முறையை கொண்டு வந்த அந்த குடவுளை முறை கூட, நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் இருக்கிற கல்வெட்டு, அங்கே இருக்கிற தேர்வு முறை பனை ஓலை, நம்மளுடைய பல்வேறு ஓலைச்சுவடிகள் எல்லாம் பனை ஓலையில் இருந்தது. பனை ஓலையில் எவ்வளோ விஷயங்கள், பனை மரத்தில் நம்ம வந்து பனை மரத்தை வந்து கட்டிகிட்ருக்கோம், வீட்டில் பனை ஓலை கட்டணும், இவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்து பனைமரங்கள் நம்ம கொடுத்தது. இன்றைக்கி பனைமரத்தை அனாவசியமாக பார்த்து வெட்டிகிட்ருக்குமே. இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்குற எல்லாருமே பனைமரங்களில் ஒரு முக்கியமான பங்கு கொடுக்கணும். இன்னொரு அற்புதமான விஷயத்தை நம்ம சொல்கிறோங்க, பனைமரம் வந்து ஒரு மிகப்பெரிய காற்று தடுப்பானுங்க. எல்லா புயல்கள்லேயும், தானே புயலாக இருக்கட்டும், அது கஜா புயலாக இருக்கட்டும், அது வாரதா புயலாக இருக்கட்டும், எல்லா புயல்லையும் எல்லா மரங்களும் விழுந்திருக்கு, பனைமரங்கள் எங்கேயும் விழலை. அதுதாங்க, எந்த பகுதியில் நம் முன்னோர்கள் அதை எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு வேலி காத்த மரமாக இருக்கும். வேலினா வேலி காத்தான்னு சொல்லலை, வேலி காத்தனா ஒரு ஒரு வரப்போகிற மரமாக, அவர்களுக்கு வேலியாக, இந்த மரங்கள் சுற்றி இருக்கிற தோட்ட போகிறா என்னோடது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பனைமரமும் வேலி ஓரமாக இருக்கிறதுனால எந்த விவசாயமும் பாதிக்கப்படலை. ஆனால் விவசாயம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தில் அந்த மரத்தை வெட்டினாங்க. இப்போ அந்த மரத்தை வெட்டினா தப்புங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. யார் வெட்டினாலும் அதை வந்து தடை செய்யணும். இந்த ஊடகத்து மூலமாக நம்ம மத்திய மாநில அரசுகளுக்கு சொல்கிறது என்னென்னா, அந்த மரத்தை எங்கே வெட்டினாலும் தடை இருக்கணுங்க. ஏன், தனியார் இடத்துல வெட்டிட்டா, சந்தன மரத்தை தனியார் இடத்துல வெட்டினா வழக்கு போடாமல் இருப்பாங்களா? தனியார் இடத்துல இருக்கிற செம்மரத்தை வெட்டினா வழக்கு போடாமல் இருப்பாங்களா? பாதுகாக்க மரம் பட்டியலில் பனைமரத்தை சேர்த்துட்டிங்கன்னா, பனைமரத்தை வெட்டினா வழக்கு இருக்குது, பிரச்சனை வரும் அப்படின்னு விவசாயிகளுக்கு தெரிஞ்சிட்டா, அதை வாங்குறவங்களுக்கும் தெரிஞ்சிட்டா, அதை கட்டுப்படுத்திடலாம், அதை பாதுகாக்கலாம். நீர்நிலைகளில், கண்மாய்களில் மண்ணரிப்பை தடுப்பது மட்டுமல்லாது, தண்ணீரை மழைக்காலங்களில் சேமித்து கோடைக்காலங்களில் விடுவது ஒரு மிகப்பெரிய விருட்சக மரமாக பனை மரக்குது. அந்த பனைமரங்கள் எல்லா இடங்கள்லையும் வந்தால் புயல் காலங்களில் மிகப்பெரிய சேதத்தை குறைக்க முடியும். அது பல்வேறு ஆண்டுகளாக நாம் பார்த்து வரோம். அந்த வகையில் அந்த மாநில மரமான பனையை பாதுகாக்க வேண்டுமென பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.